சிக்னேச்சர் ஆறு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தோஷத்தை தரும் உணவு வகைகள் என்ன என்ன அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம். சாப்பாடு என்றால் நம் உடம்பிற்கு நல்லது, உடம்பு நன்றாக இருப்பதற்கு ஆகாரம் மிக மிக முக்கியம். அந்த ஆகாரம் இல்லையேல் நம்ம உடம்பு நன்றாக இருக்காது அப்படின்னு அனைவருக்கும் தெரியும். ஆனால் அதுவே ஆகார உணவுகளே, அதாவது நாம் அருந்தும் நாம் சாப்பிடும் வகைகள் கீழே சிதறிவிட்டால் அது தோஷங்கள் என்றும், அது நல்லது இல்லை என்றும், அது குடும்பத்திற்கு ஆகாது என்றும் சில வகையான பொருட்கள் இருக்கின்றன. அது என்ன என்ன அப்படிங்கிறத தான் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம். அதில் முதன்மையானது எண்ணெய். அது ஏற்கனவே நம்ம பதிவில் சொல்லியிருக்கோம், திரும்பவும் இதில் நம்ம சொல்கிறோம். எண்ணெய் என்பது நாம் கீழே கொட்டுவதோ நாம் துடைத்து எடுப்பதோ இப்படியெல்லாம் நாம் செய்யக்கூடாது, அது தோஷமாக மாறும், அது நல்லது இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவங்க. எண்ணெயை தரையில் கொட்டக்கூடாது. அப்படியே கொட்டினா கூட ஒரு துணி எடுத்து, அதாவது ஒரு கிளாத் எடுத்து அதை நன்றாக துடைத்து வெளியே போட்டுறணும். நம்ம கைகளில் துடைச்சி அதை எடுக்கிறது அவ்வளவு நன்றாக இருக்காது, அதை செய்யக்கூடாது. எண்ணெய் முதன்மையானது. அடுத்ததாக பால். பால் எப்பொழுதும் பொங்க விடக்கூடாது. அது கிரகப்பிரவேசத்தின் போது நாம் பொங்க விடலாம். அதன்பின் எப்பொழுது பால் காய்ச்சினாலும் பொங்கி விட்டது என்றால் அந்த பொங்கிய பாலில் இரண்டு பச்சரிசிகளை வைப்பது ரொம்பவே நல்லது. அது அவ்வளவு தீமையை தராது. அதனால் இப்போ பால் கூட தரையில் சிந்துவதோ காலில் மிதிபடுவதோ கைகளால் துடைத்து எடுப்பதோ நல்லதல்ல. பெரும்பாலும் பாலை தரையில் நாம் கொட்டக்கூடாது. அடுத்ததாக அரிசி, அதாவது சாதம், வெந்த ரைஸ், அதாவது சாதம் சாப்பிடும் வகையை நாம் குப்பையிலோ கீழேயோ பூமியிலோ இறைக்கக்கூடாது. சாதத்தை கீழே கொட்டக்கூடாது. அத்தனையிலும் சிவனின் பெயர் இருக்கின்றது. தெய்வங்களோட ஆராதனையில்தான் நெல் அரிசி இப்படி அதற்கு நிறைய பேசி கொண்டு போகலாம். அந்த அளவுக்கு மாபெரும் சக்தி படைத்தது தான் அந்த அரிசி என்பது. அதனால் அந்த ரைஸ் நம்ம கீழே கொட்டக்கூடாது. அப்படி நீங்கள் கொட்டினாலும் அந்த அரிசியை எடுத்து நன்றாக கழுவி அது பசுக்களுக்கோ பறவைகளுக்கோ நீங்கள் ஆகாரமாக கொடுக்கலாம். திரும்ப நீங்கள் பயன்படுத்துதல் கூடாது. இப்போ நம்ம கீழே கொட்டுறது எல்லாமே திரும்ப பயன்படுத்தக்கூடாது என்றும் தான் நாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இதனை நீங்கள் கண்டிப்பாக செய்து கொள்ளலாம். அடுத்து நவதானிய வகைகள். எதுவாக இருந்தாலும் நவதானியங்கள் 9 உங்களுக்கு தெரியும். 9 வகைகள் நம்ம பார்த்தோம் இல்லையா. இது எப்பொழுதும் நீங்கள் கீழே சிந்தக்கூடாது. அப்படியே சிந்திட்டாலும் நீங்கள் எடுத்து அதை கழுவி பறவைகளுக்கோ கோமாதாவுக்கு கொடுப்பது ரொம்பவே நல்லதாகும். அடுத்ததாக பூக்கள். பூஜைக்கு ஏற்றிய அந்த பூஜைக்கு நாம் வாங்கிய மலர்கள், தலையில் சூடிய மலர்கள், இப்படி பூக்கள் எங்கு இருந்தாலும் பூமியில் இறைக்கக்கூடாது. அதனை நாம் மிதிக்கக்கூடாது. அப்படி கீழே விழுந்த மலர்களை எடுத்து திரும்ப தெய்வீக திருவுருவப் படங்களுக்கு திரும்ப கொடுக்கக்கூடாது. இதுவும் முக்கிய அம்சமாக இப்போ 5 விஷயங்கள் நம்ம இங்கே பார்த்தோம். அப்போ சில பேருக்கு சுவாமி படங்கள்லேருந்து கீழே விழுந்துருச்சு, அது நல்ல சகுனமாக இருக்குது, அதை என்ன செய்யலான்னா நீங்கள் உங்களுடைய பூஜை அறையில் ஒரு ஓரத்தில் வைத்து விடுவது நல்லது. அது உங்களுக்கு சகுனம் சொல்வதற்காக நல்ல ஒரு சக்திக்காக கீழே விழுந்திருக்கும். திரும்பவும் அதை எடுத்து சுவாமிக்கு தராமல் வேறு மலர்கள் நீங்கள் சூடலாம். அதை நீங்கள் பூஜை அறையில் ஒரு ஓரத்தில் வைத்து கொள்ளலாம். அதனால் தவறு ஏதும் கிடையாது, அது நன்மையே. ஆனால் பூமியில் இறைக்கப்பட்ட மலர்கள், அதாவது நம்ம வீட்டுக்குள்ளே கால் படும் இடங்கள் குழந்தைகளுக்கு தெரியாது, இதையெல்லாம் நாம் சொல்லி கொடுக்க வேண்டும். இதெல்லாம் நல்ல விஷயங்கள், உண்மையான விஷயங்கள். இதையெல்லாம் நாம் கண்ணும் கருத்துமாக பாதுகாக்க பட வேண்டிய ஒரு பொக்கிஷங்கள். நமக்கு அன்றாடம் உணவு வகைகளாக இருந்தாலும் சரி, நவ கோள்கள், அதாவது நமக்கு உதவியாக இருக்கும் நவகிரகங்கள், அவங்க ஆட்சி செய்யும் அந்த தானியங்கள், இது மிக மிக முக்கியம், ரொம்பவே முக்கியம். அதனால் இதையெல்லாம் நாம் கீழே சிந்தாமல் ரொம்பவே ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். அப்படி கீழே சிந்திட்டால் கூட நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிற விஷயங்களையும் இன்றைக்கி பார்த்தோம். இதுவும் நீங்கள் சரியாக பார்த்து கொள்ளலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.